சொல்லுங்க சார், ரெண்டு மசால் தோசை ஒரு பூரி செட் பார்சல். தோசை, ரவா தோசை, மசால் தோசை, பொடி தோசை, இட்லி, பூரி, பொங்கல், கிச்சடி, நெய் ரோஸ்ட்டு, சப்பாத்தி. மனோஜ் ரிப்பீட்டு. அதான் சார், தோசை, ரவா தோசை, ஆனியன் தோசை, மசால் தோசை, பொடி தோசை, இட்லி, பூரி, கிச்சடி, ஸ்பெஷல் நெய் ரோஸ்ட், இட்லி, மனோஜ், தோசை, கிச்சடி, இட்லி, மனோஜ், பூரி, பொங்கல். மனோஜ் ஏந்திரு. இல்ல சார், நான் தூங்கல சார், நான் தூங்கல, நான் தூங்கல. என்னாச்சு மனோஜ் உனக்கு? மனோஜ் இங்க பா, என்னாச்சு? என்ன நடந்துச்சு? நீ தான் சொல்லணும். தூக்கத்துல என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன புலம்புன? என்ன நீ என்ன சொன்னேன்னு உனக்கே தெரியலையா? ஐயோ, ஏதாவது உண்மையை வளரிட்டனா? ஹோட்டல் வெயிட்டர் மாதிரி கத்திக்கிட்டு இருந்த. நான் வெயிட்டரா? நீ தான் வரிசையா இட்லி, தோசை, வடை, மசால் வடை, கிச்சடின்னு கத்திக்கிட்டு இருந்த. அப்படியே சொன்ன? ஆமா, திரும்ப ரிப்பீட்டடா வேற சொல்லிக்கிட்டே இருந்த. ஐயோ, ஆமா, நான் ஏன் அப்படி சொன்னேன்? அதைத்தான் நானும் கேக்குறேன், ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? அது இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சந்திரன் டீ குடிக்க ஒரு ஹோட்டல் போயிருந்தனா, அங்க மசால் தோசை வாசனை சூப்பரா இருந்துச்சு. அப்பவே சாப்பிடலாம் நினைச்சேன், உன்னை விட்டு சாப்பிடறதுக்கு மனசு வரல. திரும்ப வந்துட்டேன். அந்த ஞாபகத்திலே படுத்திருந்தனா, அதான் கனவுல தோசை வந்துருச்சு. அதுக்காக ஹோட்டல்ல இருக்க எல்லா மெனுவையும் சொல்லுவியா? மனப்பாடம் பண்ணிட்டேன்ல. என்னது? இல்ல ரோஹிணி, அந்த ஹோட்டல்ல மெனு கார்டு படிச்சேன். நான் ஒரு தடவை ஒரு விஷயத்த படிச்சிட்டேன்னா அது அப்படியே மைண்ட்ல உட்காந்துரும். அந்த ஞாபகத்துல தான் என்ன குறுகுறுன்னு பாக்குற. நான் சொன்னதை நம்பலையா? முறைக்கிறாளே, மாட்டிக்கிட்டோமா?